தமிழ் திரைப்பட துறையில் சின்ன கலைவாணர் என்று அழைக்கப்படும் விவேக் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் ஒரு புகழ்பெற்ற நகைச்சுவை நடிகர் ஆவார். நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்தார். பாளையத்து அம்மன், லவ்லி, அள்ளித்தந்த வானம், யூத், காதல் சடுகுடு, விசில், காதல் கிசுகிசு, பேரழகன், சாமி, திருமலை போன்ற திரைப்படங்கள் நகைச்சுவை கலந்த சிந்தனைக்கு எடுத்துக்காட்டாகும். தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் திரைப்படத்துறை வரலாற்றிலேயே நகைச்சுவை வாயிலாக சமூகத்திற்கு நல்ல கருத்துக்களை சொல்வதில் வல்லவர் கலைவாணன் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள். அவரை பின்பற்றி தான் நடித்த பெரும்பாலான படங்களில் லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றை கருப்பொருளாக கொண்டு சமூக சிந்தனை கருத்துக்களை பெருமளவில் கடைபிடித்து தமிழ் சினிமாவில் சின்ன கலைவாணர் என போற்றப்பட்டார். திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்திய அரசு இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. ஒரு நாடக கலைஞனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி பிறகு தமிழ் சினிமாவில் நகைச்சுவையோடு கலந்த பல சமூக கருத்துக்களை விதைத்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேல் சிறந்த நகைச்சுவை கலைஞனாக தன்னுடைய ஆளுமையை கோலோச்சி வரும் விவேக்கின் வாழ்க்கை வரலாறு மற்றும் திரைத்துறைக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பினை விரிவாக காண்போம். தன்னுடைய பள்ளி படிப்பை மதுரையில் முடித்த சின்ன கலைவாணன் அவர்கள் பிறகு அதே ஊரில் உள்ள அமெரிக்கன் கல்லூரியில் வர்த்தக இளங்கலை துறையில் பிகாம் பட்டம் பெற்றார். அதே துறையில் எம்காம் முதுகலை பட்டமும் பெற்ற அவர் சிறிது காலம் தொலைபேசி ஆபரேட்டராக மதுரையில் வேலை பார்த்து வந்தார். அதன் பிறகு சென்னைக்கு வந்து சேர்ந்த அவர் TNPSC குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்று சென்னை தலைமை செயலகத்தில் ஜூனியர் உதவியாளராக பணியில் சேர்ந்தார். 1987 ஆண்டு மனதில் உறுதி வேண்டும் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமா துறையில் கால்பதித்த சின்ன கலைவாணன் அவர்கள் அத்திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். 1989 ஆண்டு வெளிவந்த புது புது அர்த்தங்கள் திரைப்படத்தில் இவர் பேசிய இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலு என்ற வசனம் இவரை பிரபலப்படுத்தியது. அதைத் தொடர்ந்து ஒரு வீடு, இருவாசல், புது மாப்பிள்ளை, கேளடி கண்மணி, இதயவாசல், புத்தம் புது பயணம் என பல படங்களில் நடிக்க தொடங்கினார். ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வெறும் நகைச்சுவையை மட்டும் வெளிப்படுத்தும் காட்சிகளில் நடிக்காமல் நகைச்சுவையில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை உட்படுத்தி சினிமா ரசிகர்களை சிரிக்க வைத்ததோடு மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைத்தார். உனக்காக எல்லாம் உனக்காக, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, உன்னருகே நான் இருந்தால், ஆசையில் ஒரு கடிதம், சந்தித்த வேலை, கந்தா கடம்பா கதிர்வேலா, பெண்ணின் மனதை தொட்டு, பாளையத்து அம்மன், சீனு, லூட்டி, டும் டும் டும், விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பூவெல்லாம் உன்வாசம், அள்ளித்தந்த வானம், ஷாஜகான், மனதை திருடிவிட்டாய், தென்காசி பட்டணம், யூத், ரன், காதல் சடுகுடு, சாமி, விசில், தென்னவன், தூள், பாய்ஸ், திருமலை, பேரழகன், அன்னியன், சிவாஜி, பசுபதி, மேப்ப, ராசபாளையம், சண்டை, படிக்காதவன், பெருமாள், குரு என் ஆளு, ஐந்தாம் படை, தம்பிக்கு இந்த ஊரு, சிங்கம், பலே பாண்டியா, உத்தமபுத்திரன், சீடன், மாப்பிள்ளை, வெடி போன்ற திரைப்படங்கள் இவருடைய நகைச்சுவை நடிப்பில் வெளிவந்த குறிப்பிடத்தக்க திரைப்படங்கள். இவருடைய நகைச்சுவை பெரும்பாலும் லஞ்சம், மக்கள் தொகை பெருக்கம், அரசியல் ஊழல்கள், மூட நம்பிக்கை போன்றவற்றை கருப்பொருளாக கொண்டு இருப்பதால் இவரை சினிமா ரசிகர்கள் சின்ன கலைவாணன் என்றும் மக்களின் கலைஞன் என்றும் அடைமொழியிட்டு அழைக்கின்றனர். பாளையத்து அம்மன், லவ்லி, அள்ளித்தந்த வானம், யூத், காதல் சடுகுடு, விசில், காதல் கிசுகிசு, பேரழகன், சாமி, திருமலை போன்ற திரைப்படங்கள் இதற்கு சான்றுகளாகும். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் சமூக நலனை குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரும் விவேக் அவர்கள் நாட்டில் வறட்சி ஏற்பட்டதற்கு நாம் தான் காரணம், வறட்சியை போக்கும் வகையில் சுமார் 1 கோடி மரக்கன்றுகளை நடுவேன் என கூறி அவ்வப்போது இத்திட்டங்களை செயல்படுத்தி மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறார். அவரின் புகழ்பெற்ற நகைச்சுவை வசனங்கள் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், கோபால் கோபால், எனக்கு எஸ்பிய தெரியும், ஆனா அவருக்கு என்ன தெரியாது, நான் எஸ்ஐயா இருக்கேன். இவர் நடித்த சில திரைப்படங்கள் மனதில் உறுதி வேண்டும், புது புது அர்த்தங்கள், கேளடி கண்மணி, இதயவாசல், ஜென்ம நட்சத்திரம், உழைப்பாளி, பாஸ்மார்க், வீரா, புதிய மன்னர்கள், வனஜா கிரிஜா, பொங்கலோ பொங்கல், எங்க முதலாளி, நந்தவன தேரு, மாயாபஜார் 1995, இளையராகம், பெரிய இடத்து மாப்பிள்ளை, மைனர் மாப்பிள்ளை,
தினமும் என்னை கவனி, காதல் மன்னன், மறுமலர்ச்சி, நாம் இருவர் நமக்கிருவர், நினைவிருக்கும் வரை, பூமகள் ஊர்வலம், பூமகள் ஊர்வலம், வாளி விரலுக்கேற்ற வீக்கம், உனக்காக எல்லாம் உனக்காக, அதாண்டா இதாண்டா, திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா, உன்னருகே நானிருந்தால், ஆசையில் ஒரு கடிதம், ஏழையின் சிரிப்பில், சுகந்திரம், தை பிறந்தாச்சு, முகவரி, அலைப்பாயுதே, சிந்தித்த வேலை, கந்தா கடம்பா கதிர்வேலா, குஷி, பெண்ணின் மனதை தொட்டு, பட்ஜெட் பத்மநாபன், பாளையத்து அம்மன், சீனு, லூட்டி, மின்னலே, எங்களுக்கும் காலம் வரும், டும் டும் டும், சூப்பர் குடும்பம், மிடில் கிளாஸ், மாதவன், லவ்லி, தில், விஸ்வநாதன், ராமமூர்த்தி, பூவெல்லாம் உன்வாசம், அள்ளி தந்த வானம், ஷாஜகான், மனதை திருடிவிட்டாய், விவரமான ஆளு, அழகி, தென்காசி பட்டணம், யூத், ரன், காதல் சடுகுடு, சாமி, பார்த்திபன் கனவு, விசில், தித்திக்குதே, தென்னவன், தூள், பாய்ஸ், திருமலை, பேரழகன், அன்னியன், வணக்கம் தலைவா, பரமசிவன், நீ வேணுண்டா செல்லம், சிவாஜி, பசுபதி, மேப, ராசபாளையம், சண்டை, படிக்காதவன், பெருமாள், குரு என் ஆளு, ஐந்தாம் படை, தம்பிக்கு இந்த ஊரு, சிங்கம், பலே பாண்டியா, உத்தம புத்திரன், சீடன், மாப்பிள்ளை, வெடி. இந்திய அரசால் பத்மஸ்ரீ விருது 2002 ரன், 2003 சாமி, 2004 பேரழகன், 2007 சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான பிலிம்ஃபேர் விருது, உன்னருகே நானிருந்தால் 2002 ரன், 2003 பார்த்திபன் கனவு, 2007 சிவாஜி போன்ற திரைப்படங்களுக்காக தமிழ்நாடு அரசின் மாநில விருது வழங்கப்பட்டது. சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான தேசிய தமிழ் திரைப்பட விருதுகளும் பெற்றார். சிறந்த ஆண் நகைச்சுவை நடிகருக்கான எடிசன் விருது, சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான கொடைக்கானல் பண்பலை வானொலி விருது, சிறந்த நகைச்சுவை நடிகருக்கான ITFA விருது. 1990களில் தொடக்கத்தில் துணை நடிகராக தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கி இப்பொழுது பிரபல நகைச்சுவை நடிகராக விளங்குகிறார். இவருடைய நகைச்சுவை காட்சிகள் வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் வாழ்வியலை ஒரு சில நொடிகளிலேயே புரிய வைக்கும் ஆற்றலை உண்டாக்கியவையாகும். நகைச்சுவையில் கருத்துக்களை மட்டும் வழங்குவதில் இவர் வல்லவராக இருந்துவிடவில்லை. தமது வாழ்விலும் ஒரு சில சமூக நல குறிக்கோள்களை கடைபிடித்து அதனை செயல்படுத்தியும் வருகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் பல கலைஞர்கள் உருவாகி சாதித்து மறைந்திருந்தாலும், ஆனால் NS கிருஷ்ணன் அவர்களுக்கு பிறகு நகைச்சுவையில் பல சீர்திருத்த கருத்துக்களை திரைப்படங்களில் துணிவோடு எடுத்து கூறியவர் விவேக் என்று சொன்னால் அது மிகையாகாது. சிரிக்க வைத்தாய், சிந்திக்க வைத்தாய், இன்று கண்ணீரில் எங்களை அழ வைத்தாய்.